இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். திருப்பாடல் 34, கடவுளின் கருணையை புகழ்தல். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதம் 29 புதன்கிழமை அன்று ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே நாம் சந்திக்கிறோம். கடவுள் நமக்கு பேரிரக்கத்தை கொண்டு, கடவுள் நமக்கு பேரிரக்கம் கொண்டு, பேரன்பு கொண்டு இந்த நாளை கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி சொல்லுவோம். கடவுள் நம்மீது பேரன்பு கொண்டதால் இந்த நாளிலே நம்முடைய எண்ணங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடவுளுடைய அன்பை நாம் நினைத்து பார்ப்போம். அவரிடம் கோபம் இல்லை, பொறாமை இல்லை, தண்டனை தீர்ப்பு இல்லை. மாறாக தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆக அன்பையும் இரக்கத்தையும் அனுபவிக்கிறனாம் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது, மாட்சி மிகுந்த கடவுளை பெருமையாக பேசுவோம். ஆண்டவர் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவருடைய மாட்சியை நம்முடைய நாவிலே புகழ்ந்து பாடுகிற போது மக்கள், அதை கேட்கிற மக்கள் அதில் மகிழ்ச்சியால் துள்ளுவர். காரணம், ஆண்டவரை பற்றி பாடுகிற போது மக்களினம் பெருமை கொள்ளும். ஆண்டவரை பார்த்து நான் மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் என்று பார்க்கிறோம். மறுமொழி பகர்ந்த கடவுள் எல்லா வகையான அச்சத்திலிருந்தும், எல்லா வகையான பாவங்களிலிருந்தும், இருளின் ஆட்சியிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இதைத்தான் பார்க்கிறோம். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை தன்னுடைய தூதர்கள் வழியாக ஆண்டவர் காக்கிறார். ஆக இப்படியாக நம்முடைய வாழ்வு ஆண்டவரை சுபைப்பதும், ஆண்டவருடைய மாட்சியை கண்டு நம்முடைய கண்கள் குருடாகிவிடக்கூடாது. மாறாக மகிழ்ச்சியாலும் ஆனந்தத்தாலும் நாம் என்னாலும் பாட வேண்டும். புகழ்ச்சி பாக்கள் பாட வேண்டும். இறை வேண்டலிலே நிலைத்திருக்க வேண்டும். திருப்புகழ் பாடல்களை நாம் பாடி ஆண்டவருக்கு மாட்சி சேர்க்க வேண்டும். இதுதான் இன்றைய நாளாக இருக்கிறது. தாய் திருச்சபையானது இன்று புனிதர்கள் பேதுரு பவுல் திருத்தூதருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நாளில் நாமும் இந்த பேதுருவை போல, பவுலை போல, இந்த திருத்தூதர்கள் ஆண்டவர் பக்கம் நிலைத்து நின்றது போல நாமும் கடவுள் பக்கம் சாய்ந்து நிலைத்து நிற்போம். இதைத்தான் நாம் பார்க்குறோம். மத்தேயு நற்செய்தி 16:3-19 ஆண்டவர் இயேசு என்னை யார் என்று, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று. ஆனால் சீமோன் பேதுருவோ சொல்கிறார், ஆண்டவரே, நீர் வாழும் கடவுளின் மகன், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என பதில் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவோ, இதை எந்த ஒரு மனிதரும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக என்னுடைய தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் சொல்லுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பிரியமானவர்களே, கடவுள் ஏன் பாறையின் மீது திருச்சபையை கட்டுகிறார் என்றால், திருத்தூதரான அவர் சீமோன் தன்னுடைய கடவுள் மீது, இயேசு மீது பற்றுறுதி கொள்கிறார்.
அளப்பெரிய நம்பிக்கை வைக்கிறார். மலை போல அசைவுறாத ஒரு நம்பிக்கை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். என்ன நேர்ந்தாலும் நான் அசைவுற மாட்டேன் என்ற நம்பிக்கையில் இருப்பதால் கடவுளும் அவர் மீது விருப்பம் கொள்கிறார். இவருக்கு பாறை என்றே பெயரிடுவோம். வாழுகிற பாறையாக இருப்பான், சாட்சி சொல்லுகிற பாறையாக இருப்பார். எனவே இந்த பாறைதான் என்னுடைய திருச்சபையின் பாறை. திருச்சபை ஒருபோதும் அழியாது. குருக்கள் வரலாம், அருட்பணியாளர்கள் வரலாம், இன்னும் அதிகமாக நாம் காணுகிற இறை அடியார்கள் இருக்கலாம். ஆனால் இவர்கள் யாருமே நிலைத்து நிற்பதில்லை. ஆனால் திருச்சபை என்றென்றும் நிலைத்து நிற்கிறது. நாம் எல்லாருமே நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்த திருச்சபை அழியாத ஒரு திருச்சபை. இதுதான் நம்முடைய விசுவாசம். கடவுள் தன்னுடைய திருச்சபையை அன்பு செய்கிறார். இறைமகன் இயேசு அதை ஒவ்வொரு நாளும் அழகான கற்களால் அதை அழகுபடுத்துகிறார். ஆக இந்த பணியில் அழகுபடுத்தும் திருச்சபையை நாமும் என்னுடைய அன்பாலும் என்னுடைய இரக்கத்தாலும் அந்த திருச்சபையை அழகுபடுத்த வேண்டும். அன்பு இயேசுவே, திருச்சபையை நேசிக்கிற தெய்வமே, எங்கள் மீது மனமிறங்கி அன்பு கூறும் பிதாவே, ஆமென்.